63 நாயன்மார்களின் அருள் வரலாறு. கோபுரம் TV.com நேயர்களுக்கு பக்திபூர்வமான இனிய வணக்கம். 63 நாயன்மார்கள் அருள் வரலாறு தொடரிலே இப்பொழுது நாம் 5வது நாயன்மாராகிய மெய்ப்பொருள் நாயனாரை திருச்சரிதத்தை பார்க்கப் போகிறோம். சுந்தரர் பெருமான் அருளிய திருத்தொண்ட தொகை வரிசையில் தில்லைவாழ் அந்தனர்தமடியார்க்குமடியேன், திருநீலகண்டத்து குயவனார்க்கடியேன், இல்லையே என்னாத இயற்பகைக்கடியேன், இளையான்றன் குடிமாறன் அடியார்க்குமடியேன், வெல்லுமா மிகவல்ல மெய்ப்பொருளுக்கு அடியேன். அது என்ன மெய்ப்பொருள் நாயனார்? நாயன்மார்களில் பல பேருடைய திருப்பெயர்கள் பார்த்தோம்னாக்கா ஆகு பெயராகவே வந்திருக்கும். அது என்ன ஆகு பெயர்னா, இப்போ ஒருத்தர் ஒரு செயலை செய்கிறாருனாக்கா அதையே வந்து அவருடைய பேராக மாறுறது. இப்போ திருநீலகண்டம் திருநீலகண்டம் அப்படின்னே சொல்லிட்டு இருந்தார் திருநீலகண்ட குயவனார். அதனால் அவர் பேரே திருநீலகண்ட நாயனார் என்று ஆகியது. அவருடைய சரித்திரத்தில் அதை பார்த்தோம். அதே மாதிரி நந்தனார் பெருமான் வாழ்க்கை சரிதம் வரும்போது நமக்கு தெரிஞ்சுக்கலாம், அவருக்கு திருநாளை போவார் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. ஏன் அப்படி பேர் வந்தது அப்படின்னாக்கா, எப்போ சிதம்பரம் போகிறீங்கன்னு கேட்டாக்க நாளைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லுவார். எப்பொழுதுமே அவருக்கு தீராத தாகம், நாம் எப்படியாவது நாளைக்கு சிதம்பரம் போயிடுவோம், எப்படியாவது சிதம்பரம் நடராஜ பெருமானை நாளைக்கு தரிசனம் பண்ணிவிடுவோம் அப்படின்னு நாளைக்குன்னு சொன்னதுனால அவர் பேரே திருநாளை போவார் அப்படின்னு சொல்லி வழங்கப்பட்டது. இங்கே இப்பொழுது நாம் பார்க்க போகும் நாயன்மாரின் திருப்பெயர் மெய்ப்பொருள் நாயனார். அது என்ன மெய்ப்பொருள்? சிவம் ஒன்றே மெய்ப்பொருள், சிவனடியார்கள் தொண்டு ஒன்றே மெய்ப்பொருள், அதுவே நாம் உய்ய வழி என்று தனது வாழ்நாள் பூராக அந்த மெய்ப்பொருளையே நினைத்து மெய்ப்பொருள் வழியே நடந்ததால் அவர் பெயர் மெய்ப்பொருள் நாயனார் என்று வழங்கப்படுகிறது. சுந்தரர் பெருமான் வாக்கில் பார்த்தால் வெல்லுமா மிகவல்ல மெய்ப்பொருளுக்கு அடியேன். இதனை இரண்டு விதமாக பொருள் கொள்ளலாம். மெய்ப்பொருள் நாயனார் ஒரு மன்னர், சேதி நாடு என்ற ஒரு நாடு தமிழகத்திலே அப்பொழுது திருக்கோவிலூர் தலைநகராக அமைந்த நாடு. மலையமான் இருந்தார் இல்லையா, அவருடைய வழிவந்த பரம்பரையில் ஆண்ட ஒரு மிகச்சிறந்த மன்னர் தான் இந்த மெய்ப்பொருள் நாயனார். பரம சிவபக்தர், வெல்லுமா மிகவல்ல மெய்ப்பொருளுக்கு அடியேன் என்ற வரிக்கு இணங்க அனைத்து போர்களிலும் வெற்றி பெற்றவர், அவரை வெல்லுவதற்கு யாருமே இல்லை அக்கம்பக்கத்து நாட்டிலே என்ற விதத்தில் ஒரு சிறந்த போர் வித்தகரவர். இப்போ நம்ம ரெண்டாவது அர்த்தமாக பிரித்து பார்ப்போம். வெல்லுமா மிக வல்ல, வெல்லுமாம் இக வல்ல, இகம் பரம் வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. இகம்னா என்ன? உள்ள. பரம்னா என்ன? வெளியில், அதாவது மேலே. இப்போ தன்னுடைய இகத்தை அகம் என்றும் கூறலாம். இதை அதை வெல்வதுதான் மிக கடினம் இல்லையா. தன்னை வென்றவன் அனைத்தையும் வென்றவனாகிறான். தன்னை வென்றவன் யார்? தவயோகி, ஞானி. தனது ஐம்பொறிகளை அடக்கி தன்னை வென்றவன் மெய்ப்பொருளை காண்கிறான் அப்படிங்கிறது இந்த சுந்தர பெருமான் திருவாக்கில் இந்த வரியிலேயே நமக்கு விளங்கும். வெல்லுமாம் இக வல்ல மெய்ப்பொருளுக்கு அடியேன். யாரெல்லாம் தன்னை வென்று அடக்கி மெய்ப்பொருளை உணர்ந்தார்களோ அவர்கள் அனைவருக்கும் நான் அடியேன், அவர்கள் அனைவரும் நாயன்மார்களே என்பது இந்த வரியின் பொருள். இப்பொழுது இவரது திருவரலாற்றை பார்ப்பதற்கு முன்பாக எனக்கு வந்து ஒரு நண்பர், நம்ம இதை பார்த்துட்டு நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு ஃபோன் பண்ணார். ரொம்ப யதார்த்தமான ஃபோன், ரொம்ப யதார்த்தமான கேள்விங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது. கேள்வியே எப்படி இருந்தது அப்படின்னாக்கா, ஆமாங்க இந்த 63 நாயன்மார்களை பற்றி நம்ம எதுக்கு தெரிஞ்சுக்கணும்? சூப்பர் கேள்வி இல்லை, பேசிக்கான கேள்வி, நியாயமான கேள்வி, எனக்கு எந்த விதத்துலையும் கோபமே இல்லை. அட ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். மெயினாக நான் வந்து இதை வந்து சொல்கிறதுக்கான காரணம் வந்து ரெண்டே ரெண்டு விஷயந்தான். ஒன்று வந்துட்டு பார்த்தாக்க 63 நாயன்மார்களை நாம் வந்து அறிஞ்சிக்கிறதுனால எப்படி நமது பழந்தமிழகத்திலே ஜாதி மத பேதம் அப்படின்னு எதுவுமே இல்லாமல் இந்த 63 அனைத்து ஜாதியும் இருக்குன்னு நம்ம வந்து நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். நம்ம அவர்கள் அனைவரும் எந்த பேதமும் இல்லாமல் சிவத்தை எவன் நாடுகிறானோ அவன் சிவமாகவே ஆகிறான். இந்த ஜாதி மத பேதத்தை கண்டிப்பாக ஒழிக்கணும்னா ஒன் ஆஃப் தி மிகச்சிறந்த ரூட் நாயன்மார்களின் அருள் வரலாறை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. உண்மை அது.
அடுத்தது என்ன அப்படின்னாக்கா, ஏதோ நாயன்மார்கள் அப்படின்னாக்கா அவங்க பிறப்பிலேயே தெய்வீக பிறவி மாதிரியும் அந்த மாதிரியெல்லாம் இருக்கவே இருக்காது. சாதாரண மனிதர்களாகவே நாயன்மார்கள் இருந்தார்கள். சாதாரண மனிதர்களுக்கு உள்ள எல்லா ஆசா பாசங்களும், எல்லா இயல்பான ஒரு சிறு சிறு குற்றங்கள் இருக்கும் இல்லையா ஒரு மனிதன் அப்படின்னாக்கா, இது எல்லாத்தோடையும் தான் அவங்க இருந்தாங்க. இந்த சாதாரண மனிதராகிய நாம் சாதாரண மனிதர்களாகவே பிறந்து வாழ்ந்த அந்த நாயன்மார்களின் திருச்சரிதத்தை அறியும் பொழுது, அவர்கள் எப்படி தன் குற்றமெல்லாம் நீங்கி எப்படி சிவ தரிசனம் பெற்று எப்படி சிவமாகவே ஆனார்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நாமும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தூய்மையாகி சிவபெருமானின் தரிசனத்தை பெறலாம், சிவமாகவே ஆகலாம் அப்படிங்கிற ரெண்டு மெயின் பர்பஸில் தான் இந்த 63 திருவரலாற்றை வந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ திருநீலகண்ட குயவனாருடைய கதையை நம்ம பார்க்கும்பொழுது, இரண்டாவது நாயன்மாராக நம்ம விரிவாக பார்த்துருக்கோம். அதில் ரொம்ப இயல்பாக சேகரபெருமன் நினச்சிருந்தாக்க அவர் வந்து மறைச்சிருக்கலாம், அவர் வந்து மிகச்சிறந்தவர் அப்படியாக்கும் இப்படியாக்கும் என்னென்னமோ சொல்லியிருக்கலாம். இல்லை, அவர் ஒரு நாள் காம வயப்பட்டு பரத்தேர் வீட்டுக்கு சென்றாருங்கிறத சொல்கிறாரு. அவருடைய வரிகளில் பார்க்கும்னா, இன்பத்துறையில் அவர் நாட்டம் மிகுந்தவர் அப்படிங்கிறத சொல்லியிருந்தார். இப்போது நம்ம சாதாரணமாக நம்ம நினைப்போம், ஒரு சாமியாராக இருக்கணும் இல்லை வந்து இந்த மாதிரி பெரிய பக்திமானாக இருக்கணும்னா என்னடா நம்ம மனசெல்லாம் சஞ்சலப்படுது, நம்மளாம் அதுக்கு தகுதியான ஆளா அப்படின்லாம். அப்படி தகுதி இல்லாத இருந்தவர்களைத்தான் இறைவன் சோதனை புரிந்து இறைவன் தன்னகத்தை ஈர்த்து கொள்கிறான். ஜாதி மதத்தினராக இருந்தாலும் இறைவனை அடையலாம். நாம் எவ்வளவுதான் குற்றம் நிரம்பியவர்களாக இருந்தாலும், சராசரி மனிதத்தன்மையை விட மனிதர்களை விட கீழ்நிலையிலே இருந்தாலும் கூட, நாம் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவாகி இறைவனின் தரிசனத்தை அடையலாம். இதுதான் ஒவ்வொரு நாயன்மார்களின் சரித்திரத்திலையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போது அதனால தான் இதுக்கு பெரிய புராணம்னு பேர். இப்போ இறைவனின் சரிதங்களை படிக்கும்பொழுதும் அவதாரங்களின் சரிதங்களை படிக்கும்பொழுதும் இருப்பதை விட, ஏன் அடியார்களின் சரித்திரம் மகத்துவமானது அப்படின்னா, அவங்க நம்மளைப் போலவே இருந்தவங்க. இப்போது அருணகிரிநாதரின் வரலாறு வந்து பல பேருக்கு பொதுவாக தெரிஞ்சிருக்கும். அவரும் இன்பத்துறையில் நாட்டம் பெற்று அதிலேயே உழன்றவர். அவரது பாடல்களிலே டைரி போல் இதை வந்து பதிவு பண்ணியிருப்பார். நான் இப்படியெல்லாம் இருந்தேனே, இவ்வளவு கீழ்நிலையில் இருந்தேனே, என்னை வந்து ஆட்கொண்டாயே முருகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் சூசைட் பண்ணிக்கிறதுக்காக நம்ம திருவண்ணாமலை கோபுரத்திலிருந்து கீழே குதிச்சிட்டாரு. இவ்வளவு இழிபிறவியாக இருக்கேன் நான், வேஸ்ட்டு அப்படின்னு தன்னைத்தானே நொந்து கொண்டு முருகப்பெருமான் வந்து அப்படியே தாமரை பூ போன்ற தன் கரங்களால் அவர் வந்து கையில் தாங்கிக்கிட்டார். முருகப்பெருமான் கரம்பட்டவுடன் அவர் ஞானம் பெற்று திருப்புகழ் பாட துவங்கினார். அது தெரிந்ததே நமக்கு. இப்பொழுது நாம் அடுத்த பகுதியிலிருந்து தொடர்ச்சியாக மெய்ப்பொருள் நாயனாரின் வரலாற்றை காண்போம். சிவாய நமஹ. அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் அருள் வரலாறு. எங்கள் நிகழ்ச்சிகளை பற்றிய குறிப்புகள் உங்களை வந்தடைய யூடியூபில் சிவப்பு நிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் செய்யுங்கள். மேலும் எங்கள் நிகழ்ச்சிகள் பற்றிய உங்கள் கருத்துக்களை யூடியூபில் பதிவு செய்யுங்கள். எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். மேலும் உங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்.